ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா உலகம். இன்னைக்கு சினிமா உலகத்தில் என்னென்ன அப்டேட்டடான நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தலானது விரைவில் தொடங்கிருக்கு. அதில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் வந்து மும்முரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் அவர்கள் 4 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. கமலஹாசன் அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள தனது வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் அவ்வாறு பிரச்சாரம் பண்ணது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவின் முதல் தீவிரவாதியே இந்து தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காந்தி அவர்களை அன்று சுட்டுக் கொண்டது கோட்ஸே என்ற ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணதை பலரும் வந்து எதிர்த்து சோசியல் மீடியாவில் வந்து சர்ச்சை கருத்துக்களை வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்களோட படுகொலையை பார்த்து நாடே பதறிச்சு கொலையாளிக்கு வந்து தூக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. ஆனால் அதை போய் இந்து தீவிரவாதம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்வது ஒரு ஆபத்தானது, விஷமத்தனமானது அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் அவர்கள் இவ்வாறு பேசினதால் பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் விடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, சினிமா உலகத்தில் இப்போ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் இளைய மகன் குரலரசனுக்கு சமீபத்தில் திருமணமானது நடைபெற்றுச்சு. குரலரசன் பார்த்தீங்கன்னா நபிலா அகமது அப்படின்னு சொல்கிற ஒரு முஸ்லீம் பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வெரி சிம்பிளாக வந்து இவங்களுக்கு திருமணமானது நடந்து முடிஞ்சிச்சு. திரைப்பிரபலங்கள் என்ன பலரும் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதே நேரத்தில் தான் எல்லாரும் வந்து சிம்பு பக்கமும் திரும்பியிருக்காங்க. அடுத்தது சிம்புவுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேள்வியும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. திரைப்பட விழாவில் கூல் சுரேஷ் அவர்கள் கலந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பேசும்போது அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் சிம்புவுக்கு வந்து பொண்ணு பார்த்தாச்சு, கூடிய விரைவில் வந்து திருமணம் நடக்கும். இது குறித்த தகவலை வந்து நீங்கள் டி ராஜேந்திர அவர்கள்ட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷும் நடிகர் சிம்புவும் வந்து இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷும் சிம்புவும் நெருங்கிய நண்பராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டி ராஜேந்திர அவர்கள் ஆரம்பத்தில் புதிய கட்சியில் இவர் ஒரு முக்கிய மெம்பராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. பலரும் வந்து நடிகர் சிம்புவோட திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மணப்பெண் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நேற்று ஃபைனல் போட்டியானது நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியானது வெற்றி பெற்றாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் நடந்த 4 போட்டிகளில் சென்னை மும்பை அணிகள் எதிரெதிரே மோதிக்கிட்டாங்க. அந்த 4 போட்டிகளிலும் சென்னை அணி வந்து தோல்வியை தான் தழுவினாங்க. இந்த சமயத்தில் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கும் சமூக வலைதளங்களில் கடுமையான வாரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 ரன் அவுட் நடந்துச்சு. அதில் ஒன்று வாட்ஸன் 1 ரன் அவுட்டு, டோனி 1 ரன் அவுட்டு. ஆனால் வாட்ஸனோட ரன் அவுட்டை பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக பேசவே இல்லை. ஆனால் டோனியோட ரன் அவுட் வந்து தவறாக விக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நேரத்தில் தான் பலரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கு முறைகேடு நடந்துருச்சு, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மீம்ஸும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டோனி வந்து விக்கெட் கொடுத்தாருங்க இல்லையா, அந்த தேடம் பேர் வந்து தூக்குமாட்டி செத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ரொம்பவே வைரலாகிட்டு வந்துட்டு இருக்கு. சினிமா உலகத்துல இப்ப அடுத்த நியூஸ் என்னன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 2.0 படத்துல வில்லனாக அறிமுகமானவங்க தான் அக்ஷயகுமார். இவங்க சமீபத்துல ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பத்தி தான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். அக்ஷயகுமார் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் சூரியவன்சி என்ற படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷூட்டிங் பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து பசியோடு அந்த இடத்துல அணைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து இவங்க ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தன்னிட்ட இருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை அந்த நாய்க்கு வந்து போட்டிருக்காங்க. அதை வீடியோவாக எடுத்து தனது ட்விட்டர் பக்கத்துலையும் பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இவர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமா உலகத்தில் இப்போ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ரசிகர்கள் பலரும் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஷோனா அது பிக் பாஸ் 3 அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இதை வந்து ரசித்து பார்க்குறவங்களை விட இதை வந்து கிண்டல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் நடந்து முடிஞ்ச 2 சீசனுங்களுமே ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு, அதிகப்படியான விமர்சனங்களையும் பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் தான் அடுத்த சீசன் வருமா வராதான்னு பல்வேறு வகையான கேள்விக்குறிகளும் வந்து எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சீசனில் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குவாங்களா, இல்லை விஜய் டிவியே இதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் பூந்தமல்லியில் உள்ள பிக் பாஸ் செட்டில் ப்ரோமோவுக்காக நடிப்பதாகவும், கூடிய விரைவில் ப்ரோமோ ஆனது வெளிவரும் அப்படின்னும் தகவல்கள் வெளியாச்சு.
அதே போல எந்தெந்த நடிகர்கள் வந்து பிக் பாஸ்க்கு வர போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து வெளிவந்துச்சு. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மறுத்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் பிரபல தொகுப்பாளியான விஜய் அஞ்சனா அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சம்திங் சூப்பர் எக்ஸைட்டிங் கம்மிங் அப் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் பலரும் நீங்க வந்து பிக் பாஸ்க்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பிட்டு வந்திருக்காங்க. அதே சமயத்துல அவர் கணவரும் வந்து அந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு விஜய் அஞ்சனா அவர்கள், 100 நாட்கள் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன்பா, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, மற்றொரு ரசிகர் கேட்ட கேள்விக்கு நான் பிக் பாஸ் செல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாகவும் விஜய் அஞ்சனா அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சினிமா உலகத்தில் வந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.